அமெரிக்காவில் 1968லேருந்து 1970களில் ஒரு கொலகாரம் பல கொலைகளை செய்து போலீஸ் மீடியா என எல்லாரையும் அலர வச்சுக்கிறான். தன்னைத்தானே சோடியாக்குன்னு சொல்லி கொள்கிற அந்த கொலகாரனை போலீஸ் கைது செய்தாங்களா? ஏன் அவன் கொலை செய்தான்? அதுக்கான காரணம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 டிசம்பர் மாதம் 20 அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தில் உள்ள பெனிக்கா சிட்டி என்ற நகரில் பெட்டிலு ஜென்சன் மற்றும் டேவிட் ஃபெராடே என்ற காதலர்கள் ஒரு காரில் தங்கள் நண்பர் ஒருவரை பார்த்துவிட்டு ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து நேரடியாக லேக் ஹெர்மன் ரோடு என்ற பகுதிக்கு உள்ள லபர்ஸ் லேன் என்ற பகுதிக்கு சென்றனர். பொதுவாக காதலர்கள் தனிமையில் நேரத்தை செலவு செய்யும் இடம் அது. அவர்கள் அங்கு செல்லும்போது நேரம் சரியாக 10:15. அந்த இருவரும் சரியாக 11 அவர்களோட உடம்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் அதே பகுதியில் சடலமாக மீட்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்த போலீஸார் அந்த இடத்தை அரேஞ்சு பார்த்தபோது வேறு ஒரு நபர் வேறு ஒரு காரில் வந்து இவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார் என்பதை அறியினார். இதில் ஜென்சன்ற உடல் வந்து காருக்கு உள்ளே இருக்குது. ஃபெரா என்ற உடல் வந்து பாதி உடம்பு காருக்குள்ளேயும் பாதி உடம்பு காருக்கு வெளியிலையும் இருக்குது. இதிலிருந்து கொலை செய்தவர் வந்து துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டி இருக்கிறார். அதுக்கு பயந்து ஜென்சன் காரில் இருந்து இறங்கி தப்பியோட முயற்சி செய்யும்போது சுற்றிருக்கலாம். ஃபேரையும் காரில் இருந்து இறங்கி முயற்சி செய்யும்போது சுடப்பட்டிருக்கலாம் என போலீஸார் முடிவு செய்யலாம். இது குறித்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது கொலை செய்தவர் யார் என்று அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல. 1969 ஜூலை 4 அமெரிக்காவில் வலிஜோ பகுதியில் உள்ள ப்ளூ ராக் ஸ்பிரிங் பார்க் பகுதியில் உள்ள ஒரு பார்க்கிங்கில் டெர்லின் ஃப்ரின் மற்றும் மைக்கேல் மாகுவே ஆகியோர் தங்கள் காரில் இருக்கிறார். அப்போது அங்கே வந்த கார் ஒன்று அவர்களின் கார் அருகே பார்க் செய்யப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் அந்த இடத்தை விட்டு கிளம்பு. சரியாக கிளம்பியதிலிருந்து 8 கழித்து மீண்டும் அந்த பகுதிக்கு வந்த கார் இவர்கள் அமர்ந்திருந்த காருக்கு பின்னால் பார்க் செய்யப்படுது. அதிலிருந்து இறங்கிய ஒரு நபர் அந்த ஜோடி மீது டார்ச் லைட் அடிக்கிறார். பின்னர் தன் கையிலே அந்த துப்பாக்கியை வச்சு ரெண்டு பேரும் சிறப்பு. பின்னர் அவன் அங்கிருந்து தப்பிக்கும் போது மாகுவே வழியில் முழங்கியுள்ளார். இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லினார். மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி ஃப்ரின் பரிதாபமாக உயிரிழக்கிறார். மாகுவே உயிர் பிழைக்கிறார். அவர் சொன்ன அடையாளத்தின்படி கொலகாரம் சுமார் 26-30 5.8 உயரம் கொண்டவர். பிரவுன் நிற சுருட்டை முடிய கொண்ட ஒரு மனிதன் என போலீசார் அறியும். இந்த சம்பவம் நடந்த மறுநாள் அதாவது 1969 ஜூலை 5 வெளிஞ்சூர் போலீசாருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலில் அவன் நேற்று நடந்த கொலையையும் முன்னர் லவ்வர்ஸ் லேன் பகுதியில் நடந்த கொலையையும் தான் தான் செய்ததாகவும் கூறுறான். போலீசார் போன் வந்த நம்பரை எடுத்து பார்த்தபோது குறிப்பிட்டவன் ஒரு நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து வந்ததை கண்டுபிடிக்கிறான். அங்கு சென்று விசாரித்த போது அந்த நபர் குறித்து எந்தவித தடையும் கிடைக்க. இரண்டாவது சம்பவம் நடந்து சுமார் 1 நிலையில 1969 ஆகஸ்ட் 1 அமெரிக்காவில் இருக்கிற பிரபல பத்திரிகையான டைம்ஸ் ஹெரால்ட், சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல், சான் பிரான்சிஸ்கோ எக்ஸாமினர் ஆகிய பத்திரிகைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கடிதம் ஒன்று அவங்க கைக்கு வருது. அது அந்த கொலகாரம் எழுதிய கடிதம் தான் அந்த கொலைகளை செய்ததாகவும் இந்த சமூகம் தன்னை தனிமைப்படுத்தி ஒதுக்கிவிட்டதாகவும் அதனால் ஒவ்வொரு வேற இறுதியிலும் இதுபோன்ற கொலைகளை செய்ய போவதாகவும் எழுதியிருக்கு. மேலும் புரியாத மொழியில குறியீடுகளை கொண்டு சுமார் 408 எழுத்துக்கள் எழுதியிருக்கு. அதுல அவர் என்ன எழுதப்பட்டிருந்தது என அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. மேலும் இந்த கடிதம் குறித்து மறுநாள் முதல் பக்கத்தில் செய்தி வர வேண்டும் அல்லது நான் உங்களை சபித்து விடுவேன் எனவும் எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தி டைம்ஸ் ஹெரால்டு பத்திரிகைகள் மட்டும் 4 பக்கத்தில் வெளியாது. அதில் எழுதப்பட்டிருந்த புரியாத குறியீட்டிற்குள் அவன் யார் என்பதற்கான விடை இருக்கும் என நம்பினேன். இந்த நிலையில மீண்டும் ஆகஸ்ட் 7 சான் பிரான்சிஸ்கோ எக்ஸாமினர் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் டியர் எடிட்டர், சோடியாக் ஸ்பீக்கிங் என்று போட்டிருக்கு. அதன் மூலம் தான் கொலையாளி வந்து தன்னோட புனப்பெயர் வந்து சோடியாக் என்று எல்லாருக்கும் சொல்கிறான். மேலும் தான் செய்த ரெண்டு கொலையை பற்றி தான் இந்த பத்திரிகையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் தான் 37 அதிகமான கொலையை செய்துட்டேன். அதோட லிஸ்ட் இந்த கடிதத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை அதில் அட்டாச் பண்ணி விடுறான். ஆனால் இதுவரைக்கும் அந்த லிஸ்ட் வந்து எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் தான் ஆகஸ்ட் 8 போலீசார் குழு ஒன்று முதன்முதல் அவங்களுக்கு வந்திருந்த கடிதத்தில் இருந்த அந்த குறியீடுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்குது. அதில் எழுத்துப்புலியோட எனக்கு மனிதர்களை கொலை செய்ய பிடித்திருக்கிறது, இதை ஜாலியாக செய்கிறேன். காட்டு விலங்குகளை கொள்வதை விட மனிதர்களை கொலை செய்யத்தான் ஜாலியாக இருக்கிறது. மனிதர்கள் தான் விலங்குகளை விட மோசமானவர். நான் இறந்து போன பிறகு சொர்க்கத்துக்கு செல்வேன். அங்கு என்னால் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக இருப்பார்கள். நான் எனது சாவுக்கு பிறகு எனக்கான அடிமைகளை இப்பொழுதே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எனது அடையாளத்தை சொல்ல மாட்டேன். அது நான் அடிமைகளை தயார் செய்யும் பணியின் வேகத்தை குறைக்கவோ நிறுத்தவோ செய்துவிடும் அப்படின்னு எழுதியிருக்கு. மேலும் சைன் வைக்கிற இடத்துல வந்து ஒரு வட்டம் போட்டு ஒரு பிளஸ் குறி ஒன்று குறியீடா போட்டிருக்கு. இதிலிருந்து தான் போலீசாருக்கு இவன் ஒரு சைக்கோ கில்லர் என்று தெரிய வருது. அதுக்கப்புறம் தான்
அவங்க தேடுதல் பணியை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அவன் தேடுறது வந்து ஜோடிகளை என்றதால ஜோடிகள் கூறு இடமா பார்த்து தங்களுடைய தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்துறாங்க. இந்த நிலையில அதே வருஷம் செப்டம்பர் 27 பசிபிக் ஜூனியர் கல்லூரியை சேர்ந்த ரெண்டு மாணவர்கள் லேக் பெசாரா என்ற குட்டி தீவு பகுதிக்கு சுற்றுலா போறாங்க. அங்கு அவர்கள் தனிமையில இருக்கும்போது ஒரு மர்ம நபர் அந்த பகுதிக்கு வர்றான். கையில் ஒரு துப்பாக்கி ஒரு கத்திய வச்சு அவங்ககிட்ட இந்த கார் சாவிய வாங்கி மற்றும் பணத்தை எங்கிருக்கிறான். அதை வாங்கின அந்த நபர் எதிர்பாராத நேரத்தில் தன் கையில வச்சு இந்த கத்தியால ரெண்டு பேரையும் சரமறியா குத்தி கிளிக்கிறான். இவர்கள் வரியில் அலறத கேட்ட அங்க இவங்களை போலீசாருக்கு அழைச்சு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த பகுதிக்கு போலீசார் வரும்போது சிசிலியா சுயநினைவோட இருக்கிற கருணனல் மயங்கியே போயிட்டான். சிசிலியா கொலையாளியோட அடையாளத்தை சொல்றா. அது கிட்டத்தட்ட சோடியாக்கோட அடையாளம் மாதிரியே இருக்கு. ஆனா ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனை சென்றதுக்குள்ள சிசிலியா கோமாக்கு போயிட்டான். மருத்துவமனையில் நடந்த சிகிச்சையில கருணனல் பயக்கிறான். கோமாவுக்கு சென்ற சிசிலியா ரெண்டே நாள்ல உயிரிழக்கிறாங்க. உயிர் உழைத்த கருணனிட்ட போலீஸ் இப்ப இன்குயரி பண்றாங்க. அவன் சொல்ற அடையாளம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னன் தங்களுக்கு கிடைச்ச அந்த கடிதத்துக்குரிய அந்த சோடியாக்கோட அடையாளம் மாதிரியே இவங்க சொல்ற ஆளோட அடையாளம் இருக்கு. இதுக்கிடையில தான் சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் போலீசாருக்கு ஒரு போன் வருது. அதுல நான் எனது அடுத்த கொலையை நிகழ்த்தி விட்டேன் என கூறிய ஒருவர் கொலை நடந்த இடத்தையும் கொலை செய்யப்பட்ட விதத்தையும் குறிப்பிடுறார். இதை கேட்ட ஒரு போலீஸ் குழு சம்பந்தப்பட்ட போன் நம்பரை ட்ராக் பண்றாங்க. அது ஒரு டெலிபோன் பூத். அங்க போய் பார்த்தபோது ஒருவர் வந்து போன் பேசி சென்றதாக அருகில் இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. அது மழைக்காலம் என்றதால அவரோட கை ஈரமா இருந்திருக்கு. அந்த போன்ல அவரோட கைரேகை பதிஞ்சிட்டு போலீசார் அந்த கைரேகையை அச்சு எடுத்து ஆவணப்படுத்துறாங்க. ஆனா இந்த முறையும் அவர்களால் கொலையாளியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 1969 அக்டோபர் மாதம் 11 ஒரு கேப் டிரைவரும் துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்படுறார். ஆனா அவரை கொலை செய்பவரையும் போலீசார் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிலையில தான் 1969 அக்டோபர் 14 சான் பிரான்சிஸ்கோ கிரானிகன் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் வருது. அதுல தான் இதற்கு முன்னர் நடந்த கேப் ஓட்டுநர் கொலையை செய்தேன். அதற்கு ஆதாரமாக அவர் அணிந்திருந்த சட்டையின் ஒரு பகுதியை இணைத்துள்ளேன். மேலும் இது வெறும் பொறுப்பேற்ற கடிதம் அல்ல. வரும் 20 மதியம் 2 ஒரு பள்ளி பேருந்து தாக்குதல் நடத்தி அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்லப்படுவதாகவும் அதில் குறிப்பிட்டது. இதனால ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அலறுது. டிவி மீடியா பலர் இது குறித்து பேசுறாங்க. ஆனா நல்ல வழி அப்படியே எந்த ஒரு சம்பவம் நடக்கல. ஆனா 1969 நவம்பர் 8 மீண்டும் பத்திரிகைகளுக்கு சுமார் 340 எழுத்துக்களோட ஒரு கடிதம் அனுப்பப்படுது. அத்தனை எழுத்துக்களும் குறியீடுகள். இன்றைக்கு வரைக்கும் அந்த குறியீடுகளுக்கான அர்த்தம் என்னன்னு யாராலையும் டிகோட் செய்து பார்க்கவே முடியல. அப்புறம் மறுநாளே 7 கொண்ட ஒரு கடிதம் வருது. அதுல கேப் டிரைவரை எப்படி கொலை செய்தனால் என்று ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முறை ஒரு கற்பனை பெண் ஒருவர் சோடியா கொலகாரம் தானே கொலை செய்ய முயல்வதாக போலீஸில் புகார் அளிக்கிறாங்க. ஆனா அதுக்கான தகுந்த ஆதாரம் எதுவுமே போலீஸ்கிட்ட கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் பல்வேறு மிரட்டல் கடிதங்கள் போலீசார் பத்திரிகைகள் பல பேருக்கு வருது. சில சம்பவம் சோடியாக்கோட பேர்ல வேறு வேறையாக்கள் செய்ய தொடங்குறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இதனால எதை சோடியா கொலகாரம் செய்யறான் எதை அவனோட பேர்ல வேறையாக்கள் செய்யறாங்கன்னு போலீசாருக்கு பெரிய குழப்பமாகுது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் உண்மையான கொலகாரன் யார் அந்த உண்மையான சோடியாக் யார் என்று அமெரிக்க போலீசாரால் கண்டுபிடிக்க முடியல. பலரையும் சந்தேகத்துக்குள்ளாக்கி ஆதாரப்பூர்வமாக எதையும் நிரூபணம் செய்ய முடியல. அந்த வழக்கு இன்றைக்கும் முடிக்கப்படாமலே உள்ளது. இத்தனை சம்பவங்கள் நடந்தும் நம்மிடம் இருப்பது சோடியா கொலகாரன் இப்படித்தான் இருப்பார் என்ற அனுமானத்தில் வரையப்பட்ட ஓவியம் தான் இது. பலர் இந்த சோடியா கொலகாரம் குறித்து பல தகவல்களை பேசுறாங்க. இதுல பிரபலமானது சோடியா கொலகாரம் ஹிட்லரிடம் பணியாற்றியவன் என்றும் அவர் அமெரிக்காவுக்கு தப்பி வந்து இப்படியான கொடூரமான செயலை செய்துள்ளான் என்றும் பேசுறாங்க. மீண்டும் ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் FO என்டர்டெயின்மெண்ட் சேனல்.